तस्य वाग्भूतिपर्यन्ताय तिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः. विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभूतां शरण्यं एवं हयग्रीवमहं प्रपद्ये. श्रीमद्वेङ्कटनाथार्य त्वदीयचरणद्वयं भवत्वत्र परत्रापि मदीयं शरणं सदा. यदीयचरितं सतां सुचरितव्यवस्थापकं यदीयवचनं सदा सकलसंशयोन्मूलनं यदीयकरुणागतिः सकलतन्त्रशून्यात्मनां सनश्चरणमस्त्वसौ सकलतन्त्रनिर्वाहकः. यत्त्वदाम्भोरुहध्यानविध्वस्था शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तं स्वादयन्निह सर्वेषां त्रय्यन्तार्थं सुदुर्गृहं स्तोत्रयामास योगीन्द्रः तं वन्दे यामुनाह्वयम्. नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः. नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः. அஞ்சாவது ஸ்தோத்திரம், அஞ்சாவது ஸ்லோகம் நம்மாழ்வாரை பற்றியது. இதுக்கு முன் ஸ்லோகத்துல தஸ்மை நமோ முனிவராய பராசராய என்று பராசர மகர்ஷிய ஸ்தோத்திரம் பண்ணார். இந்த வராசர மகர்ஷிய ஸ்தோத்திரம் பண்ணத்துக்கு காரணம் அவர் நமக்கு புராண ரத்னத்தை அருளி செய்து அந்த புராண ரத்னமாக இருந்திருக்கிற ஸ்ரீ விஷ்ணு புராணத்தின் மூலமாக தத்துவத்ரயத்தினுடைய உண்மையான நிலையை ஈஸ்வரன் சேத்தனம் அச்சேத்தனம் இவைகளையும் இந்த எம்பெருமானை அடைவதற்கு உண்டான வழியையும் எது உண்மையாகவே போகம் எது மோட்சம் என்று போகம் மோட்சம் என்றெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிற விஷயங்களை பற்றி யதாவஸ்தமான நிலையை நமக்கு தெரிவித்து இதன் மூலமாக மகோபகாரம் பண்ணினார். அந்த உபகாரத்தை முன்னிட்டு கொண்டு பராசர மகர்ஷியை ஸ்தோத்திரம் செய்தார். இப்படி பராசரர் செய்த உபகாரத்தை முன்னிட்டு கொண்டு பராசரர் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் என்றால் பராசரரை காட்டிலுமே பன்மடங்கு உபகாரம் செய்தவர் நம்மாழ்வார். இவருடைய உபகாரத்துக்கு என்ன இவ்வளவு என்று அளவு சொல்ல முடியாத ஒரு அவ்வளவு உபகாரம் செய்தவர் நம்முடைய நம்மாழ்வார் மகர்ஷி. ஆகையால் அந்த மகர்ஷிகளுக்கும் மேற்பட்டவராக இருக்கின்ற நம்மாழ்வாரை இந்த ஸ்லோகத்திலே ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். சாமி தேசிகன் தயாசதகத்திலே அருளி செய்கிறார். கிருதில கமலாவாச காருண்யை காந்தவ காந்தினகம் பஜே தத்தே யத் சூக்தி ரூபேண திரிவேதி சர்வயோக்கியதாம் என்பதாக சொல்லுகிறார். பாக்யம் பண்ணவர் கமலாவாச காருண்யை காந்தினகா என்பதாக அவர்களை சொல்லுகிறார்கள். எம்பெருமானுடைய கிருபை உன்னையே அவலம்பித்து இருக்கிறவர்கள் ஆழ்வார்கள், அவர்கள்தான் உண்மையிலே பாக்கியம் பண்ணவர்கள். கிருதினகா செய்ய வேண்டியதை செய்தவர்கள் என்று சொல்ல வேண்டும். செய்ய வேண்டியது என்ன? நம்ம கூட நாமெல்லாம் சொல்லச்சே கிருதகத்தியன்னு சொல்லுகிறார். கிருதகத்தியன்னு சொன்னாக்கா நம்ம குழந்தைகள் இருக்கா, குழந்தைகளுக்கு நமக்கு நல்ல வாசிப்பு சொல்லி கொடுத்துட்டோம், வேலையில கல்யாணம் பண்ணி நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். ஆகையால ஒரு தகப்பன் என்கிற முறையில, சம்சாரி என்கிற முறையில நாமும் நம்ம பசங்களுக்கோ மனைவிக்கோ என்ன செய்ய வேண்டியமோ செய்ய வேண்டியது செய்தாச்சு. இனிமேல் கிருதகத்தியா பிரதீட்சந்தே மத்தியம் பயமிவாதிச்சும் என்பதாக சொல்லுகின்ற இனிமேல்லாம் எப்படின்னா நமக்கு மிருத்தி வந்தா கூட ரொம்ப பிரியமான அதிதி போலவே நாம பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்பதாக சொல்கின்ற அதே மாதிரியாக இப்படிப்பட்ட மகான்களாக இருந்திருக்கிற ஆழ்வார்கள் இவா உண்மையிலேயே கிருதகத்தியாள். அவ கிருதகத்தியாளா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? லோகத்துக்கு உபகாரம் பண்ணுவதற்காகவே, லோகோபகாரத்திற்காகவே எழுந்திருந்த அவதரித்தவர்கள் அந்த லோகோபகாரத்துக்காக அவர்கள் செய்ய வேண்டிய செயல் முடிந்து விட்டது என்றால் அவர்கள் கிருதகத்தியர்கள். பெருமாள் ராமனாக அவதாரம் பண்ண ராவண வதம் முடிஞ்சதுன்னாக்க
அவர் கிருதகத்தியா. அந்த மாதிரி சிம்மனாக அவதாரம் பண்ண ஹிரண்யகசிபு வதம் முடிஞ்சதுன்னாக்கா அவர் கிருதகத்தியா. எல்லா பயத்தையும் எடுத்துருவோம், மூணு எடுத்து வத்தில பாத்தியும் எடுத்துருவோம். ஆனா இவர்கள் லோகோபகாரம் பண்ணுவதற்காக இதில் தேசாவதார பத்து அவதாரங்களும் எதுக்காக எடுத்தார் என்பதை தயாசதகத்தில் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் சாய்க்கிறார். அந்த மாதிரியாக ஆழ்வார்கள் பதின்மரம் ஆண்டாய் மதுரகவி ஆழ்வார் உள்பட இவர்கள்லாமோ எல்லாருமே கிருஷகத்தார். என்ன செய்யணுமோ அதை செஞ்சு காண்பிச்சுட்டா. என்ன செய்யணும் அப்படின்னா பத்தே எத் சூக்கிரோபேண திரிவேதி சர்வயோக்கியதாம், அவர்களுடைய ஸ்ரீசூக்திகள் மூலமாக அவர்களுடைய கிரந்தங்கள் மூலமாக திரிவேதி சர்வயோக்கியதாம். திரிவேதி என்று சொல்லும்போது வேதங்களை சொல்லுகின்ற வேதத்தின் உட்பொருள்களை சர்வயோக்கியதாம் எல்லோராலும் அறியத்தகுந்ததாக வேதங்களை செய்தார் என்று. எல்லோ எப்படி இவர்கள் அருளி செய்த அருளி செயல் மூலமாக வேதங்களையே அதிகரிக்கும்படியாக சர்வயோக்கியதாம் என்று சொல்லும்போது வேதத்திற்கு அதிகாரம் யாருக்கு இருக்கு? வேதத்துக்கு அதிகாரம் திரைவர்ணிகாலுக்கே இருந்திருக்கு. அப்போ திரைவர்ணிகால் தவிர மீதி பேருக்கும் அதிகாரம் வரும்படியாக மீதி பேரும் மீதி பேரும் அதை அறியும்படியாக பண்ணினவர்கள் அவர்கள். ஞானம் அதிகிருதாரமாய் அதிகிருத்த அதிகாரமாய் போகாமே சர்வாதிகாரமாம் படி என்று சொல்லுகின்றார் வியாக்கியானத்திலே பிரியவாச்சான் பிள்ளை. அந்த ஞானம் தத்வேத, ஏன்னா அந்த ஞானத்தை தானே போன வாட்டி சொன்னது பராசர மகர்ஷி பண்ண பெரிய உபகாரமாக சொன்னது. அந்த விதத்து அந்த ஞானம் ஒரு சாராருக்கு மட்டுமே இருக்கும்படியாக இல்லாமல் எல்லோராலையும் எல்லோராலும் அறிந்து கொள்ளும்படியாக செய்தவர்கள், அப்படிப்பட்ட மகோபகாரத்தை பண்ணினவர்கள் ஆழ்வார்கள். ஆழ்வார்களுக்கு எல்லாருமே அதில் எல்லாரிலையும் பிரதானமாக சொல்லப்படுவர் நம்மாழ்வார். ஆகையால் அந்த நம்மாழ்வாரை இங்க ஸ்தோத்திரம் பண்றார். பராசர மகர்ஷியின் பிரபந்தத்தை காட்டிலும் ஏற்றம் உடையது ஆழ்வார்களின் பிரபந்தம். அதிலும் நம்மாழ்வார் அவர் முக்கியமான ஸ்தானத்துல எழுந்துள்ள இருந்திருக்க, ஆகையால நம்மாழ்வாரை ஸ்தோத்திரம் பண்ணுகின்றார். ஆழ்வார்கள் நம்மாழ்வாருடைய சுசுக்தி சம்ஹிதை பிரம்ம சம்ஹிதை என்று சொல்லக்கூடியது, சம்ஹிதான் திருஷ்டவந்தம் என்பதாக சொல்லுகின்றார் சுவாமி தேசிகன். ஆகையால வேதாந்த ரகசியங்களை தெள்ள தெளிவாக சொல்லி நமக்கு அனுகிரகம் செய்தவர்கள், மயர்வரம் மதுநிலம் அருளினவர் நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வாரை ஸ்தோத்திரம் பண்றார். மரங்களும் இறங்கும்படியாக சொன்னவர் அந்த, இது என்ன சத்யா பரமாத்மனி சித்த ரஞ்சகதமைஹி என்று சுவாமி தேசிகன் அழ்வாருடைய பிரபந்தத்தை அதனுடைய சிறப்பை அருளி செய்கின்றார். பிரபந்தத்தின் சிறப்பை அந்த பிரபந்தத்தை கேட்ட மாத்திரத்தினாலேயே மனசு அப்படியே நமக்கு அந்த ஈர சொல்லுனால மனசை எம்பெருமான் விஷயத்துல ஆகர்ஷிக்கும்படியாக இருந்திருக்குமா அது. ஆகையால அப்பேற்பட்ட திவ்ய பிரபந்தத்தினாலே நமக்கு அனுகிரகம் செய்த ஒரு எடுத்துக்கு காட்டுக்கு பார்க்கலாம். பொய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம் பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம் என்று அருள் செய்கின்றார். அந்த அந்த பாசுரத்தை சேவிக்க மாத்திரத்தினாலேயே அப்பா இது வேற ஒண்ணு வேணாம், மெய்யனாகவும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம் பொய்யனாகவும் புறமே தொழுவார்க்கெல்லாம். நாம மகாவிஸ்வாசத்தோடு எம்பெருமானை சேவித்தோமானால் நமக்கு சர்வானுகூல்யத்தையும் எம்பெருமான் பண்ணுகிறார். பொய்யனாகவும் புறமே தொழுவார்க்கெல்லாம் ஏதோ பெருமையான பாவனைக்கு பண்ணுமானாக்கா அதுக்கு தகுந்த மாதிரிதான் நமக்கும் பலனும் இருக்கும் என்று சொல்லுகின்றார். திருமாலிரும் சோலை மலையே என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான் என்கிறார் ஆழ்வார். திருமாலிரும் சோலை மலைன்னு சொன்ன மாத்திரத்தினாலேயே எம்பெருமான் என்னுடைய மனசுள்ள வந்து புகுந்துட்டார் என்பதாக சொல்லுகின்ற அற்புதமான பாசுரங்கள். ஒவ்வொரு பாசுரத்தும் புகழின்னாவலடி புகழ்ந்தில்லாவடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே, அப்படியே சரணாகரி சாஸ்திரம் மொத்தத்தையும் அதாவது
அஞ்சு அங்கங்களோட சரணாகிதிய ஒரு சின்ன பாசுரத்துல அகலகிரியின் பாசுரத்துல அருளி செய்கின்றார். புகழொன்னில்லாவுடியேன் ஒன்றடி கீழே வந்து புகுந்தேனே, புகழொன்னில்லாவுடியேன் ஆக்கின் சின்னத்தை முன்னிட்டு கொண்டு அனன்யகதி தொட்டை முன்னிட்டு கொண்டு எம்பெருமான் திருவடியிலே சரணம் புகுகிறார், சரணாகதி பண்ணுகிறார். அந்த எம்பெருமானை நான் மறக்க முடியுமோ, மறப்பனோ இனி யானன் மணியை என்பதாக சொல்லுகின்றார். திருக்குறங்குடி நம்பி வாசுரத்தில் சொல்லும் பொழுது மறப்பனோ மறப்பும் ஞானமும் என்பதாக சொல்லுகின்றார். அந்த வாசுரத்துல பார்க்கணும், நான் ஒன்னு நினைக்கிறேன்னா ஒன்ன மறக்கணும்னு நான் நினைக்கிறேன், மறக்கணும்னு நினைச்சாலும் என்னால மறக்க முடியல. ஒரு வஸ்துவை மறக்கணும் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு ரெண்டு மூணு காரணங்கள்லாம் இருக்கணும். என்ன காரணங்கள்? சாதாரணமா அந்த வஸ்து ரொம்ப சாமான்யமா இருந்ததுன்னாக்க, இது ஒன்றும் பெரிய விசேஷம் இல்லாமல் ரொம்ப சாதாரண விஷயமா இருந்ததுன்னாக்க அதை நாம மறந்துடுவோம். ரெண்டாவது, அந்த வஸ்து ஒரு வெறுக்க தகுந்ததா இருந்ததுனாக்க கஷ்டப்பட்டு இனிமேல் அந்த சிரமத்தை நாம நினைக்க கூடாதுன்னு மறக்கணும்னு மறக்கிறது. இல்ல அந்த வஸ்து ரொம்ப தூரத்துல இருந்ததுன்னாக்க அது ஒரு பட்ட மறந்துடுவோம். நாம இப்ப பெருமாளை மறக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா என் கண்ணதிர சேவை சாய்க்கிற, நான் எங்க போனாலும் என்னை தொடர்ந்தே எனக்கு சேவை சாச்சுண்டே இருந்துட்டு இருக்க, உன்னை நான் எப்படி மறக்க முடியும்? அந்த தூரம் இல்ல, கிட்டக்கே இருக்கிறது. ரெண்டாவது விஷயம், ஒரு வஸ்து இது ஹேயமா இருந்ததுன்னாலும் சாமான்யமா இருந்ததுன்னோ அதை மறக்கலாம். யானன் மணியை என்று சொல்லுகின்றார். அந்த செந்தாமரை கண்ணன், அந்த கண்ணு ஈர்க்கிறது என்னை மறக்க முடியாது. எப்ப பார்த்தாலும் அந்த கண்ணு என் மனசுலயே நின்றுட்டு இருக்கு என்று இப்படி ஒவ்வொன்றும் மறக்க முடியாது, நினைக்காமல் இருக்க முடியாது. இப்படின்றதுக்கெல்லாம் ஒரு சின்ன குத்தி குத்தியா ஒரு பாசுரங்களையும் ஒரு பதங்களையும் பிரயோகம் பண்ணி அவர் அப்படியே நம்ம எல்லோரையும் எம்பெருமான் விஷயத்திலே இழுத்து கொண்டு செல்லுகின்றார் என்றால் அது அந்த ஆழ்வாருடைய பாசுரங்கள்னாலதான் அது முடியும். ஆகையாலதான் இதை அனுபவிச்சுதான் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தினுடைய அவதாரிக்கையில இந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய அழ்வாருடைய திவ்ய பிரபந்தத்தினுடைய ஏற்றத்தை அருளி செய்யும் பொழுது சத்யா பரமாத்மனி சித்தரஞ்சகதமைஹி என்பதாக சொல்லுகின்றார். அப்பேற்பட்ட பாசுரங்கள், அந்த பாசுரங்களை கொண்டு நமக்கு மகோபகாரம் செய்தவர் நம்மாழ்வார். ஆகையால் அந்த நம்மாழ்வாரை இந்த ஸ்லோகத்தினாலே ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். நம்மாழ்வாரை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு இன்னொரு ஒரு விஷயம் இருந்திருக்கு. அது மதுர கவிகள் மூலமாக சம்பிரதாய பிரவர்த்தனம் பண்ணினவர் நம்மாழ்வார். ஏனென்று கேட்டால் நம்மளுடைய ஆச்சாரிய பரம்பரையில நம்மாழ்வார் வர, நம்மாழ்வார் அங்கி அங்கமாக மீதி ஆழ்வார்கள் எல்லோரையும் சொல்லுகின்றோம். இங்க மதுர கவிகளுக்கு நம்மாழ்வார் ஆயிரம் பாசுரங்களை உபதேசம் பண்ண, இது லுத்தமான பிற்பாடு அந்த கண்ணனின் சிறுத்தாம்பை எத்தனையோ முறை ஜபம் செய்து ஆளந்தாருடைய பாட்டனராக இருந்த நாதமுனிகள் நம்மாழ்வாரை யோகத்தில் சாட்சாத் கரித்து நம்மாழ்வார் மூலமாக அந்த திவ்ய பிரபந்தங்களை மீண்டும் இந்த நமக்கு கொணந்து கொடுத்தவர். ஆகையால் இந்த சம்பிரதாயத்துக்கு அவர் நம்மாழ்வார் ஒரு ஆச்சாரிய பரம்பரையிலே வரக்கூடிய பிரதானமாக எழுந்துள்ள இருக்கின்ற ஆச்சாரியன். ஆகையால நம்மாழ்வாரை ஸ்தோத்திரம் பண்ணுகின்றார். அடுத்த விஷயம், ஆளவந்தாருக்கு கிருஷ்ணன் விஷயத்துல ஈடுபாடு மிகவும் அதிகம், நம்மாழ்வாருக்கும் கிருஷ்ணன் விஷயத்துல ஈடுபாடு அதிகம். உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன் நாமம் என்று சொல்லுகின்றார். போக்ய போகோபகரணமாக இருந்திருக்கிறது எல்லாமே கண்ணன் என்று சொல்லுகின்றார். ஆகையால் ஆளவந்தார் அந்த நம்மாழ்வாருடைய திருவடிகளிலே சரணம் புகுகிறார். இந்த ஐந்தாவது ஸ்லோகத்தினாலே மாதா பிதா யுவதய ஸ்தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நஃ குலபதேஹே ஸ்வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்க்ரியுகளம்
பிரணவாஹமி மூர்த்தனா. அற்புதமான ஸ்லோகம், நம்மாழ்வார் விஷயமான ஸ்லோகம். இது நாம் வந்து எப்போது விவேகப்பிரபந்தங்கள் அனுசந்தானம் பண்ணோமானாலும் அப்பொழுது இந்த தனியனில் இந்த ஸ்லோகத்தை சொல்லி தான் அனுசந்தானம் பண்ணுறோம். சாமான விதயாபாசனம் சொல்லி லட்சுமி நாரசிம் ஆரம்பம் சொல்லச்சு, அதாக வரச்சே மாதா பிதாயை வரையஸ்தனையாக போதிக்கு சொல்லியிருந்தாங்க இருந்துருக்கோம். இதை நம்மாழ்வார் தனியாக சொல்லி சொல்கிறோம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இதுவும் அழ்வாராச்சாரியர்கள்லாம் போனால்னாக்க ஒரு விஷயத்தை சொன்னால்னாக்க இந்த சொல்ற விஷயங்கள் அதுக்கு எதனா மூலம் இருந்துதான் அவர்கள் சொல்லுவார்கள். சுவாமி தேசிகன் பல இடங்களை சாய்க்கிறார், சாஸ்திரத்திரைக்காரத்திலையும் சரி மீதி கிரந்தங்கள்லையும் சரி. சொல்லும் பொழுதே இதுக்கு மூல பிரமாணம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணங்கள் இதிகாசங்கள் ஆச்சாரியம் ஆச்சாரம் இஷ்டாச்சாரங்கள் இப்படி எல்லாத்தையும் வச்சுட்டுதான் மூல பிரமாணங்களை கொண்டுதான் அவரெல்லாம் விஷயங்களை சொல்லுவார். இந்த ஸ்லோகத்துல சொல்லச்சே மாதா பிதா யுதய தனையாவதி சர்வம் எதேவ என்று தாயாகவும் தகப்பனாகவும் மிகவும் விரும்பும் மனைவிமார்களாகவும் குழந்தைகளாகவும் சர்வ சொத்தாகவும் எல்லாமாகவும் இருப்பது நம்மாழ்வாருடைய திருவடியே என்று சொல்லுகின்றார். எனக்கு மாத்திரமில்ல என்னை சார்ந்தவர்கள் அனைவர்களுக்கும் அப்பேற்பட்ட நம்மாழ்வாருடைய திருவடியை நான் வணங்குகிறேன் என்று சுருக்கமான அர்த்தம். இதுக்கு மூலம் எங்கேந்து வருது? இப்படி எல்லாம் விவகாரம் பண்ணலாமா? அம்மா அப்பா மாதிரி எல்லாம் என்று ஒருத்தர் விவகாரம் பண்ணலாமா என்று சொன்னால் சுபால உபனிஷத்து இதற்கு மூலமாக இருந்திருக்கு. சுபால உபனிஷத்துல எம்பெருமானை பற்றி சொல்லும் பொழுது மாதா பிதா பிராதா நிவாசகா சரணம் சுகிருத்து கதி நாராயணகா என்பதாக சொல்லுகிறது. மாதா பிதா பிராதா அந்த சாட்சாத் நாராயணனே தான் மாதாவாகவும் பிதாவாகவும் பிராதாவாகவும் நிவாசகா இருக்கும் இடமாகவும் சரணமாகவும் சுகிருத்தாகவும் நண்பனாகவும் கதி அடைய தகுந்தவனாகவும் எல்லாமாகவும் இருப்பவன் நாராயணன் ஒருவனே என்று சுபான உபனிஷத்து கூறுகின்றது. அந்த விஷயத்தை இங்கு சுவாமி ஆளவந்தார் நம்மாழ்வார் விஷயத்திலே அருளி செய்கின்றார். நம்மாழ்வார் சர்வமாக இருந்திருக்கிறார் என்று மாதா என்கிறார். முதலில் மாதான்னு சொல்லி சொல்றார். சில ரெண்டு விஷயங்கள் பார்க்கணும். நம்மிடத்தில் பரிவோடு இருந்து நம்மளுடைய க்ஷேமத்தையே விரும்புபவர்கள் என்பவர்கள் சிலர், நாம் விரும்புவது என்பவை சிலர். இங்க மாதா பிதா என்று சொன்னவர்கள் இரண்டு பேரும் நம்முடைய க்ஷேமத்தையே விரும்புபவர்கள். நமக்கு விருப்பம் விருப்பமாக இருக்கக்கூடியவை மனைவி மக்கள் சொத்து எல்லாம் எல்லாவற்றையுமே ஒன்று சேர்த்து சொல்லுகின்றார். இதற்கு காரணம் பார்க்க வேண்டும். இது ரெண்டு விதமாக நாம இப்ப பிரிச்சுட்டோம். பிரிச்சுட்டு இந்த தாயக்கு தாய்க்கு முதல்ல சொல்ற, இப்போ தாய் நமக்கு செய்யும் உபகாரத்தை பார்ப்போம். அதற்கு பிறகு நாம் அவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும். மாதா என்கிறார் முதலில். எம்பிரான் எந்த என்னுடைய சொத்தம் எனக்கு அரசு என்னுடைய வாணாய் என்று இந்த அஷ்டாட்சர சித்தி கிடைத்த உடனேயே ஆழ்வார் அருளி செய்கின்ற வாசகம் இது. எம்பிரான் எந்த என்னுடைய சித்தம் எனக்கு அரசு என்னுடைய வாணாள் என்று சர்வமுமாக இருந்திருக்கிறவர், அதுவும் தஞ்சமாமணி கோவிலே வணங்கி என்று அந்த தஞ்சமாமணி கோவில ஆச்சரியமாக சுவாமி திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ணுகின்றார். அடியேனுக்கும் ஒரு சில காலம் அந்த தஞ்சமாமணி கோவில நிலமைகளுடைய திருவடி வாரத்திலே இருக்கும்படியான ஒரு பாக்கியம் கிடைச்சது. அது ஒரு ரெண்டு வருஷம் அங்க இருந்திருக்கேன். ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம்,
நம்ம சேவிக்கிறது அற்புதமான பெருமாள். இந்த மூணு பெருமாளும் மூணு சன்னதியும் பார்க்கணும். திட்டமான கோவில், ரொம்ப பெரிய கோவிலும் இல்லாமல், ரொம்ப சின்ன கோவிலும் இல்லாமல் சில கோவில்கள் அங்க பார்க்கணும். அந்த உற்சவம் மூணு பேரையும் ஒன்னு மூணு கோவில் வச்சுட்டு தஞ்சாவணி கோவிலே வணங்கின்னு ஒன்னா சொல்லிட்டேருன்னா ஒவ்வொரு உற்சவம் ஒவ்வொரு இடத்துல விசேஷம். அதுதான் அங்க சார்த்தம். ஏன்னா இது தேசிகன் மூணு இடத்துக்கும் சேர்ந்து ஒரு இடத்துல தேசிகன். அந்த தேசிகன் உற்சவம்ன்றது அங்கேயும் தஞ்சாவணி கோவில்ல அங்க எழுந்துருளே சுவாமியினுடைய தனியனும் அவதாரம் பண்ண இடம் அந்த இடம். அதையால அங்க சுவாமிக்கும் ரொம்ப உகந்த க்ஷேத்திரம் அந்த தஞ்சாவணி கோவில் என்கிற திவ்யதேசம். அங்க அங்க சொல்லச்சு, எம்பிரான் எந்தை என்னுடைய சுற்றும் எனக்கு அரசு என்னுடைய வாணாள் என்று சொல்லுகின்றார். திருமங்க ஏழ்வாருக்கு அஷ்டாட்சர சித்தி ஏற்பட்ட உடனே சொல்கிற வார்த்தை. அதுலேயும் அங்கு அடுத்த விஷயம் சொல்லச்சு, இப்போ தாயாரை பற்றி மாதா பிதா யுவதையாக என்று சொல்லி முதலில் மாதா என்று தாயாரை சொல்லுகின்றார். இதற்கு நம்மிடத்திலே பரிவு பரிவு உடையவளாக இருக்கிறவள். இவள் எவ்வளவு பண்றாள், நாம குழந்தையா பறக்கணுன்றதுக்காக எவ்வளவு தபஸ் பண்றாவா, உற்பத்திக்கு முன்பு எத்தனையோ தபஸ் பண்ணி நமக்கு குழந்தை. அதுவும் இந்த காலத்துல, அந்த காலத்துல ரொம்ப சாதாரணமா இருந்து, இந்த காலத்துல கல்யாணம் ஆறதே கஷ்டமா இருக்கு. கல்யாணம் ஆன பிற்பாடு குழந்தை பிறகுறதுன்றது அதுக்கு மேல ஒரு கஷ்டமா இருந்துருக்கு. இப்படி எல்லாம் ஒரு சிரமங்கள் இந்த காலத்துல இருக்கு. இப்பதான் நமக்கு தெரியுது, தபஸ் கிடந்து நான் பத்தண்டா அப்படின்னு சொன்னா அது அலட்சியமா நினைச்சுட்டு இருக்கும். நம்ம பசங்களுக்கு குழந்தை பிறகு இல்லை அப்படின்னு சொன்னோம்னாக்கா, ஓஹோ இப்படி அம்மா சொல்றாளே அப்படின்னு நாம நினைக்கிறோம். அது அகையால தபஸ் இருந்து வரங்கம் கிடந்து பெற்றவர்கள் நமக்கு. அது மாத்திரமில்ல, இந்த பெருகைக்காக அவ பட்ட சிரமம் கொஞ்ச நஞ்சம் இல்லை. 10 மாதங்கள் நம்மை சுமந்து பெரிய வேதனைய அனுபவிச்சு அவ நம்மை பிரசவித்தவர்கள், நம்மளை வந்து நமக்கு தாயாக ஆனார்கள். அது மாத்திரமில்ல, சிறு குழந்தைகளாக நாம் இருக்கும் பொழுது நம்மளுடைய அசுத்தங்களை மதியாமல் நம்மளுடைய க்ஷேமத்தையே பார்த்து இருப்பவர்கள். பெருசவனா ஆயிட்டோம், பெரியவனா ஆயிட்டோம்னாக்க நம்மளுடைய கடுஞ்சொற்கள், பசங்க எத்தனை பேர் அம்மா உண்டு இருக்கு, அம்மா உண்டுதான் தன்னோட தான் தனியா ஒரு உரிமையை எடுத்துக்கொள்ள முடியும்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் அம்மாவை வெய்யுங்கள். அந்த அம்மாவனுடைய ஒரு பரிவை தெரிஞ்சிக்காமல் அம்மாவை வச்சாக்க, அதையும் பார்க்காமல் அந்த பருஷ பாஷணம் பண்ணாலும் அதையும் பொறுத்து இருக்கவா. அந்த பையனை விட்டு பையன் அம்மா போனா போறோம்னு நினைப்பா, ஆனா அம்மா நினைப்பா ஐயோ நாம போயிட்டோமானா யார் பரிவோட பையனை பார்த்துப்பான்னு அகழுவதற்கும் முடியாமல் அந்த பையனையே நினைச்சுட்டு இருக்கிறவா அம்மா. அப்பேற்பட்ட அம்மாவை அவள் அவள் அந்த அம்மாவாக அந்த நம்மாழ்வார நினைக்கிறார் மாதா என்பதாக. இப்ப நான் சொன்னது விஷயம் மொத்தமே நம்மிடத்திலே பரிவு இருக்கிறது என்ற பரிவை சொல்லி சொல்றோம். மன்னே மாதா ஜகைவதே வத்சலா மாதிரிசேத்வம் என்பதாக தயாதேவியை சொல்லும் பொழுது நீ அம்மா மாதிரியாக இருந்துருக்கன்னு சொல்றார் சுவாமி. அதுலயும் எப்படி அசிட்டு குழந்தை விஷயத்துல அம்மாவுக்கு எவ்வளவு பரிவு இருக்குமோ அவ்வளவு பரிவோட என்னிடத்துல நீ அனுகிரகம் பண்ற என்பதாக சொல்லுகின்றார் தயாதேவிய. ஆகையால அம்மாவுக்கு நம்மிடத்துல இருக்கிற விஷயத்தை பார்க்க வேண்டும். இப்படி அம்மா இவ்வளவு பெரிய உபகாரம் பண்றது, நம்மிடத்துல இருக்கிற பரிவை கொண்டு நம்மளுடைய க்ஷேமத்தையே எப்பொழுதும் நினைத்து கொண்டு இருந்து அதையே அதுவே அவர்களுக்கு புருஷார்த்தமாக நினைக்கிற அம்மாவுக்கு ஒரு பிரதானமான ஸ்தானத்தை கொடுக்கிறது வேதம். மாத்ரு தேவோ பவா என்பதாக வரிசையா சொல்லிட்டு வர, மாத்ரு தேவோ பவா, பிதிரு தேவோ பவா, ஆச்சாரிய தேவோ பவா, அதிதி தேவோ பவா என்பதாக. இப்படி மாதா பிதா ஆச்சாரியன் அதிதி இவர்கள் எல்லாம் தேவவத்து பிரணாமம் பண்ணணும் என்பதாக சொல்லுகின்றார். தேவவத்து பூஜிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்படி அவர்களுக்கு ஏற்றம்
அந்த ஏற்றத்தை நாமும் நினைக்க வேண்டும் என்பதை சாஸ்திரம் நமக்கு உணர்த்துகிறது. அப்பேற்பட்ட மாதாவாக நம்மாழ்வார் இருந்து கொண்டு இருக்கின்றார் மாதஸ்தானத்திலே. மாதா புத்திரஸ்ய பூம பூயாம்சி கர்மாண்யாரபதே யதஹ தஸ்யாந்து சுஸ்ரூஷா நித்யா பதிதாயாம் அபி என்பதாக சொல்லுகின்றது கௌதம தர்மசூத்திரம். ஆச்சாரியா சிரேஷ்டா குருணாம் மாதேத்யேகே மாதேத்யேகே என்பதாக, யார் சிறந்தவர் என்ற ஆச்சாரியர் சொல்லாமா அப்பா சொல்லாமா என்ன சொன்னார், ஆச்சாரியர்கள் மிகச்சிறந்தவர்கள் அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. மாதேத்யேகே மாதேத்யேகே அம்மா அம்மா தான் என்று சொல்லுகிறது என்று கௌதமர் சொல்லுகின்றார் கௌதம தர்ம சூத்திரத்துல. இப்படியெல்லாம் பதிதையாக இருந்தாலும் கூட அம்மாவை விடக்கூடாது, அம்மாவுக்கு சுசுரூஷை செய்ய வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகின்றது. அப்பேற்பட்ட மாதஸ்தானத்துக்கு உண்டான ஏற்றத்தை நினைத்து அதே மாதிரியாக நம்மிடத்தில் நமக்கு ஆழ்வாருடைய உபகாரத்தையும் நமக்கு ஆழ்வார் செய்யும் உபகாரத்தையும் நம்மிடத்தில் ஆழ்வாருக்கு உள்ள பரிவையும் நினைத்து ஆழ்வாருடைய திருவடிகளை மாதா அம்மாவாக இருந்தா எப்படியோ அந்த ஸ்தானத்திலையும் இருப்பது நமக்கு ஆழ்வார் திருவடிகள் தான் என்பதை முதலில் மாதா என்பதாக சொல்லுகின்றார். அடுத்தது பிதா என்று, பிதா தகப்பனுக்கு என்ன முக்கியத்துவம் என்று சொல்லுகின்றோம். அம்மா நம்மளுடைய உற்பத்திக்கு ஸ்தானமாக இருந்திருக்கார், உற்பத்திக்கு காரணமாக இருந்திருக்கவர் தகப்பன். அது மாத்திரமல்ல, மகாகவி சொல்லுகின்றார் காளிதாசன் ரகுவம்சத்துல, பிரஜானாம் வினயாதானாத் ரக்ஷணாத் பரணாதபி சபிதா பிதரஸ்தாசாம் கேவலம் ஜன்மஹேதவஹா. ஜனங்கள் எல்லாருக்கும், திலீபனுடைய நாட்டில் ஜனங்கள் எல்லாருக்கும் ராஜாவே தகப்பன் ஸ்தானத்தில் இருந்திருக்காராம் திலீபனு. என்ன இந்த அவளுக்கெல்லாம் அப்பாலாம் இருக்காளே அப்படின்னா, அவள் அப்பாலாம் வெறும் உற்பத்திக்கு காரணமாக இருந்துருக்கா அவ்வளோதான். பிதரஸ்தாசாம் பிதரஹா கேவலம் ஜென்மஹேத்தவா, அந்த ஜனங்களுடைய பித்திருக்கள்லாம் உற்பத்திக்கு காரணமாக இருந்துருக்கா அவ்வளோதான், வேற ஒன்றும் விஷயம் இல்லை. ஆனா தகப்பன்றது என்ன பண்ணணும், வினயாதானாத் ரக்ஷணாத் பரணாதபி, முக்கியமாக அந்த தகப்பனாக இருந்துருக்கவ பசங்களுக்கு முதல்ல சொல்லிக் கொடுக்க வேண்டியது வினயத்தை. வினயாத் யாதி பாத்திரதாம் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஒரு மனுஷனுக்கு மனுஷத்தன்மை வரணும்னாக்க அதுக்கு வினயம்தான் முக்கியம். அந்த வினயத்தை நமக்கு அந்த மக்கள் எல்லோருக்கும் திலீபன் முதல்ல அதை விரைச்சி அதை சொல்லி கொடுக்கிறாராம். ஆகையால் அத வினயத்தை உண்டு பண்ணுகிறது. வினயத்தை உண்டு பண்ணுவதனாலேயும் ரக்ஷணாத் பரணாதபி, அவர்களை ரக்ஷணம் பண்ணுவதுனால் வெறும் சாதங்களும் போட்டு இது பண்றது அதுல ஒரு ஒரு விஷயம், அது பசி தாகம் இல்லாமல் இருந்துருக்கு என்று சொல்லணும். பரணாதபி, அவர்களுக்கு எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்கும்படியாக பண்ணுவது, ஒரு சிறந்த ஒரு நிலைமையை ஏற்படுத்தி கொடுப்பது, இது ரெண்டையும் இப்படி எல்லாவற்றையும் பண்ணுவதனாலே இதெல்லாம் தான் ஒரு தகப்பன் குழந்தைகளுக்கு பண்ண வேண்டியது. அது எல்லாத்தையும் ராஜாவே பண்ணிட்டு போயிட்டான், அப்பா என்ன வேண்டி கிடைக்கணும்னா அப்பா வெறும் உற்பத்திக்கு காரணமாக இருந்திருக்கார் திலீபனுடைய ராஜ்யத்துல என்று ஒரு சின்ன ஸ்லோகத்துல பெரிய தத்துவத்தை காளிதாசன் சொல்லிட்டு போயிட்டான். அந்த மாதிரி இந்த இடத்துல பிதாவாக இருந்திருக்க நம்மாழ்வார்னு, இந்த நம்மாழ்வாருடைய திருவடிகள் தான் நமக்கு பித்ருஸ்தானத்திலையும் இருக்குன்னா, நமக்கு வினயத்தை உண்டு பண்ணி எம்பெருமானிடத்திலே ஈடுபடும்படியாக செய்து அந்த எம்பெருமானுடைய திருவடியே நமக்கு பரம பௌக்கியம், இதுதான் நமக்கு அவன்தான் நமக்கு ரட்சகனாக இருந்திருக்கான் அப்படின்றதெல்லாம் தெரிவிச்சு கொடுத்தது நம்மாழ்வாருடைய திருவடிகள். ஆகையால அதுவேதான் இது என்று சொல்லுகின்றார். ஆத்மாவை புத்திரநாமாசி, ஆத்மாவை புத்திரநாமாசி, பையனுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா தாப்பனேதான் பிள்ளை, தானேதான் பிள்ளனா பிள்ளையாக ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆத்மாவை புத்திரநாமாசி என்று சொல்றோம், அந்த புத்திர அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைக்கு ஒரு விசேஷம் என்ன,
புண்ணாம புண்ணு சொல் புத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு நரகத்திலிருந்து காப்பாத்துறவனாக இருந்துட்டு இருக்கான். நரகா திராயதி புத்திரா அப்படின்னு சொல்றோம். இப்படி நமக்கு எல்லாம் இங்க தகப்பனாரை பத்தி சொல்லி சொல்ற அப்படின்னால தகப்பனார் என்ன பண்ணுகிறார் அப்படின்னு கேட்டா, இந்த புத்திரோத்பத்தி பசங்களா பறக்கட்டு இவர்களுக்கு எல்லாம் அவர்தான் அந்த வினயத்தையும் அப்புறமும் ரட்சணத்தையும் பண்ணவர். ஆகையால ஆச்சாரியம் அந்த ஆச்சாரிய ஸ்தானத்திலையும் இருக்கிறவர் பிதா. அந்த பிதஸ்தானத்திலே ஆழ்வாருடைய திருவடிகளை இங்கு வைக்கிறார் ஆளவந்தார். சாஸ்திரம் சொல்லுவது மாதா பித்ரு சஹசிரேபியா வசலதரம் சாஸ்திரம் என்பதால் சாஸ்திரத்தினுடைய ஏற்றத்தை சொல்லுகின்றார். அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் என்று நம்மாழ்வாரை மதுர கவிகள் அருளி செய்கின்றார். அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் என்பதாக இப்படிப்பட்ட ஏற்ற பிரயுக்தமான கௌரவத்தை முன்னிட்டு கொண்டுதான் இங்க மாதா பிதா என்று அருளி செய்கின்றார். அடுத்தது யுவதயகா. தகப்பனாரோ தாயோ இவர்கள் இருவர்களுமே நம்மிடத்தில் பரிவு கொண்டவர்கள், நம்மையே விரும்புபவர்கள். அவர்களுடைய ஒரு செயல்களை முன்னிட்டு கொண்டு அவர்களுடைய அவர்களிடத்தில் நாம் இருக்க வேண்டிய கௌரவத்தை சொல்லி அந்த ரீதியிலே ஆழ்வாருடைய திருவடியை தகப்பனா அன்னையா எத்தனா என்பதாக அருள் செய்தார் மாதா பிதா என்று. அடுத்தது யுவதயகா என்பது நமக்கு விருப்பம் அளிக்கக்கூடியதாக நாம் விரும்புவதாக நினைக்கின்ற யுவதயகா என்று சொல்லுவது மனைவிமார்கள் என்று. யுவதிகளைப் போல் என்பதற்கு இது ஒரு பொதுப்படையான வார்த்தை. ஆளந்தார் சன்னியாசி அவர் போய் மாதா பிதா சொன்னாரைட்டு யுவதயகான்னு போயும் சர்வ விபூதினு சொல்லி இதெல்லாம் சொல்லணுமா? ஆகையால இதுக்கு பெரிய ரிசர்ச் பண்ண வேண்டியது. இது எப்போ பண்ண வேண்டியது? ஆளந்தார் எந்த காலத்துல இதை பண்ணார்? சன்னியாசாசிரமம் சுவீகாரம் பண்ணிட்ட பிற்பாடு பண்ணாரா, இல்ல சன்னியாசாசிரமத்துக்கு முன்ன பண்ணிடுறா? இது சன்னியாசாசிரமத்துக்கு முன்னதான் பண்ணிருக்கணும். முன்ன பண்ணிருந்தாக்க ஆகையாலதான் அந்த யுவதயா தனியா விபூதி என்று இவை எல்லாம் வரும். சன்னியாசாசிரமத்துல வரைச்சே எல்லாத்தையும் விட்டுட்டு சன்னியாசம் பண்ணிட்டு இருக்கச்சு, அது முன்ன பண்ணிருக்கணும், அது எல்லாம் இது வார்த்தையே எழும்பாது என்று சில கேள்விகள்லாம் வரும். இதெல்லாம் இது தேவையும் இல்லாத ஒரு விஷயம். ஏன் அது அதுக்கு மேல இன்னொரு விஷயம் வரும். இங்க யுவதயா என்று சொன்னால் மனைவிமார்கள்னு பகுவச்சனத்துல சொல்லிருக்கு. அளவந்தாருக்கு நிறைய மனைவிமார்கள் இருந்திருக்கின்றனரா என்றெல்லாம் ஒரு கேள்விகள். இது ஒரு பொதுப்படையான ஒரு விஷயம். இந்த பொதுப்படையான விஷயத்துல ஜனங்களுக்கு வர இச்சை வரக்கூடிய விஷயத்தை சொல்லி சொல்றவர் அளவந்தார். தனக்குன்னு திகசிக்கும் அவிநீதம் நிர்தயம் மாமலக்கம் பரமபுரம் என்று பின்னாடி சொல்லுகின்றார். ஐயோ நான் அதிநீச்சமாக இருந்துருக்கேன், தயே இல்லாதவனாக இருந்துருக்கேன்னெல்லாம் தன்னை பத்தி எவ்வளவு நீச்சமா சொல்லணுமோ நைச்சான சந்தானம் பண்ணணுமோ அவ்வளவும் பண்ணிக்கிறார். அளந்தார் அப்படிப்பட்டவரா? இல்ல, அப்படிப்பட்டவனுக்கும் என்பதாக என்பதை தெளிவுபடுவதற்காக சொல்ற வார்த்தை. அந்த மாதிரி இங்கேயும் யுவதையான்னு சொல்லும் பொழுது பகுவச்சனத்துல சொன்னாலும் இவர் இதுவாக இருந்தாலும் சன்னியாசியாக இருந்தாலும் கூட இது என்ன பெரியவாள்னா அதுக்கு பண்ணிருக்க ஆளந்தார் எப்ப இந்த ஸ்தோத்திரம் பண்ணிருக்கார் அப்படின்றதெல்லாம் அது வேற விஷயங்கள். ஏன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் இது ஒரு பொதுவாக ஜனங்களுக்கு ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடியது, ஜனங்கள் விரும்பக்கூடிய விஷயம் என்று ஜனங்களுக்கு முக்கியமாக நினைக்கக்கூடிய விஷயம் என்று கொண்டு அதை சொல்லுகின்றார் இங்கு யுவதயகா என்பதாக. அவர்களிடத்திலே நமக்கு ஒரு பிடிப்பு ஏற்படுறது. அப்போ நமக்கும் பிடிப்போடு நாம போக்கியமாக அனுபவிக்க வேண்டியவர். கௌரவத்துக்காக அனுபவிக்கிறது வேற விஷயம், நமக்கு விருப்பத்துக்காக அம்மா சொல்றாளேன்றதுக்காக ஒரு பதார்த்தத்தை சாப்பிடுறோம், நமக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை ஒரு பதார்த்தத்தை சாப்பிடுறோம். சக்கர பொங்கல் அம்மா சொல்றா, அதுக்காக அம்மா சாப்பிடுறோம். நம்ம சக்கர பொங்கல் சாப்பிட்றா, ரொம்ப நன்னா இருக்குடா, பெருமாள் நன்னா அனுசரிச்சிருக்கேன், இன்னைக்கு சாப்பிட்றா சீரா சாப்பிட்றான்னு சொல்றா, சரின்னு சாப்பிட்றோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, இன்னும் ஒரு கரண்டி புளியோர சாயமா எனக்குன்னு சொல்லி கேட்கிறோம். நமக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு பிடிச்சதாகவும்
நமக்கு கௌரவமாகவும் ரெண்டு விதமாகவும் இருந்திருக்கிறது ஆழ்வாருடைய திருவடின்றது தெரியப்படுத்துவதற்காக இங்கு சொல்லுகின்ற வார்த்தை யோவதயஹா என்பதாக. தனையாக அடுத்தது மக்கள், தாய் தகப்பன் மனைவி மக்கள், அந்த மக்கள்னு சொல்லும் பொழுது தனையாக என்கிற சொல்லுகின்றார். இந்த மக்களுக்கு சொல்லச்சே வள்ளுவனுடைய வாக்கு குழலினது யாழினது என்பவர்கள் தம்மக்கள் மழலை சொல் கேளாதார் என்று சொல்லுகின்றார். லோகத்துல இருக்கிறவாள்லாம் சொல்லிட்டு இருக்க அந்த புல்லாங்குழலுடைய ஓசை இருக்க ரொம்ப அற்புதமானது, இனிது யாழ் இனிது வீணாக்காலம் அற்புதமானது என்றெல்லாம் சொல்லுகின்றார். இவர்கள் எல்லோரும் தம்மக்கள் மழலை சொல்லை கேளாதார்கள் தான் சொல்ல வேண்டும். தம்மக்கள் மழலை சொல், தன்னுடைய குழந்தையினுடைய மழலை வார்த்தை கேட்கிறது அதை மாதிரி தான். இது அதை கேட்காதவா தான் இதெல்லாம் வசதியா சொல்லிட்டு இருப்பா, அதை கேட்டவா என்னன்னா இதுதான் வசதின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு சுவாமி சாய்கிறார் ஆச்சரியமா, பிருத்துக கல்பித்தம் என்பதாக தேவநாதன் விஷயமாக தேவநாயகி பஞ்சாசத்தை அருளி செய்கின்ற மாதஸ்துவம்புருக வாசினி கிஞ்சிதேதத்து விஜாப்கதே மைகுருஷ்வ என்பதாக சொல்லுகின்ற. அம்மா ஒரு இடத்துல நான் ஒரு வார்த்தை நான் சொல்றேன், நான் ஒரு இடத்துல ஒரு விஜாபனம் பண்றேன், அங்கேயும் மகாலட்சுமியின் இடத்துல மாதஹா என்று ஆரம்பிக்கின்ற. அம்புருக வாசினி கிஞ்சிதேதத்து விஜாப்கதே மைகுருஷ்வ ததா பிரசாதம் ஆகர்ணயிஷ்யதி யதா விபுதேஷ, அதாவது ஆகர்ணயிஷ்யதி இந்த நான் சொல்ற வார்த்தைய ஸ்தோத்திரத்தை இந்த தேவநாதன் கேட்கணும். எப்படி கேட்கணும் அப்படின்னாக்கா பிருத்துக கல்பிதவன் மதுக்தி, அவருடைய குழந்தை மழல வார்த்தைய அப்பா எப்படி கேட்பாரோ அப்படி கேட்கணும் என்பதாக. நான் ஏதோ தட்டக்காப்பத்துக்கான்னு உளருவேன், ஆனா அந்த உளர்ற வார்த்தையிலேயே ஒரு சந்தோஷத்தை அடையணும் என்பதாக ஆச்சரியமாக சுவாமி சாய்க்கிறார். அதே மாதிரியாக நமக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியவர்கள் யார் என்றார், தனையாக நம்முடைய மக்கள், நம்மளுடைய குழந்தைகள். நாம பிறந்துட்டோமானாக்க குழந்தையா பிறந்தாய் போச்சுன்னா இந்த குழந்தை பிறந்த உடனே பிதற்கள்லாம் அஸ்போட்டயந்தி பிதரகா பிரடர்த்தியந்தி பிதாமகாஹா என்பதாக சொல்லுகின்றார்கள். வைஷ்ணவோன குலே ஜாதா, நம்ம குலத்துல ஒரு வைஷ்ணவன் பிறந்துட்டான், இனிமே நமக்கு விசாரம் இல்லை. நாம எத்தனை தலைமுறை முன்ன இருந்தவர்களாக இருந்தாலும் கூட நமக்கு எல்லாருக்கும் உத்தாரம் கிடைக்க போகிறது என்று தொடைய தட்டிந்து சந்தோஷப்பட்டார்கள் என்று சொல்லுகின்றார்கள். அப்படிப்பட்ட சந்தோஷங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறவர்கள் தனையாக மக்கள். அதுவாகவும் இருந்திருக்கிறது யாரு எது என்று கேட்டால் நம்மாழ்வாருடைய திருவடிகளேதான் என்று அளந்தார் அருளி செய்கின்றார். மாதா பிதா யுவதயஹ தனயாஹ விபூதிஹி. எதை சொன்னாலும் லோக திருஷ்டாந்தம், நம்ம விசிஷ்டாத்வைத சித்தாந்தமே அப்படிதான் இருந்துருக்கு. லோக திருஷ்டாந்தத்தை முன்வச்சுதான் எல்லாத்தையும் சொல்றார். அந்த லோக திருஷ்டாந்தத்துல சொல்லச்சே அம்மா இருக்கா, அப்பா இருக்கா, பசங்க இருந்துருக்கா, மனைவி இருந்துருக்கா, எல்லாரும் இருந்துருக்கா, ஆனா ஒருத்தருக்கும் சாப்பிட்றதுக்கே போராத ஒரு ஸ்திதி, அப்படி ஒரு தரித்திரம். இப்ப இவ எல்லாரும் இருக்கிறதுனால அவனுக்கு ஒரு சந்தோஷம் வருமா, மன விரும்பின மனைவி, சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடிய பசங்க, நம்மளிடத்துல பரிவோட இருந்துருக்கிற தாய் தகப்பன்கள், எல்லாரும் இருந்துருக்கா, ஆனா பணமே இல்லை மொத்த நடத்துல. இப்படி ஒண்ணுமே இல்லாத ஒருத்தன் கணக்கு இருந்துட்டு இது மாத்திரம் இருந்துன்னா இதனுடைய விசேஷத்தை அனுபவிக்க முடியாமல் இருப்பாங்க. அப்படி இல்லாமல் விபூதிகி எல்லாம் விபவம் இல்லாத கணக்கு இருந்துருத்தோம்னா இது எல்லாம் அசத்சமமா ஆயிடும். ஆனா அந்த விபவம் இருந்துருத்தோம்னாக்க இது எல்லாமே ஆயிடும் என்பதாக. அப்போ அந்த விபூதி இவைகளுக்கெல்லாம் மேல்பட்டதாக, அப்பதான்
இதனுடைய ஒரு விசேஷமே தெரியும் என்று சொல்லுகின்றார். ஆகையால அந்த விபூதியாகவும் இருந்திருக்கிறது, ஐஸ்வர்யம் சொத்து, ஆகையால அதுவாகவும் இருந்திருக்கிறது நம்மாழ்வாருடைய திருவடிகள் தான் என்று சொல்லுகின்றார். ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுகின்றார். நம்மாழ்வார் அவருடைய சீசுக்திகளுக்கே விசேஷம். மேலாத்தேவர்களும் நிலாத்தேவரும் ஏவித்தொழும் மாலார் வந்து இனநாள் அடியேன் மனத்தே மன்னினார். சேலை கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே இனியாவாரே. வாழ்வாருடைய பாசம். மேலாத்தேவர்களும் நிலாத்தேவரும் ஏவித்தொழும் மாலார் வந்து. எம்பெருமான் எப்பேற்பட்டவர்! எம்பெருமான் மேலாத்தேவர்கள் நித்தியசூரிகள், நித்தியசூரிகள் அனந்த கருட விஸ்வக்சேனர் முதலிய நித்தியசூரிகள், சதா பசியந்தி சூரியகா என்று சொல்லக்கூடிய நித்தியசூரிகள், அவர்கள் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி நிறம் பெறுகின்றனர். அவர்களுடைய கைங்கரியத்தையும் ஏற்றுக்கொள்கின்றார் எம்பெருமான். நிலாத்தேவர்களும், நிலாத்தேவர் என்று சொன்னார் பூசுராள் என்று சொல்லுவார். பூமியில இருந்திருக்கிற சுரர்கள் சந்தியாவந்தனாதி அனுஷ்டானங்களோடு எப்பவும் எம்பெருமான் அங்கே நினைத்து கொண்டு பரமை காந்திகளாக இருப்பவர்கள் அவர்களும். அவர் பூசுராள் நிலாத்தேவர்கள் என்று பிராமணர்களை சொல்லுகிற வழக்கம். அவர்களுமாக எல்லாருமாக ஏவி தொழும் அவர்கள்லாம் கைங்கரியம் பண்ணி தொழுகின்ற அந்த எம்பெருமான் மாலார் வந்து இனநாள் அடியேன் மனத்தே மன்னினார். அப்பேற்பட்ட எம்பெருமான் இன்னைக்கு எம் மனசுல வந்து புகுந்துட்டார். எம் மனசை இருப்பிடமாக கொண்டு இங்கேயே உட்காந்துருக்கேன்னு அடியேன் மனத்தேன்னு சொல்றார். அந்த சேஷசேஷி பாவத்தை சொல்லி சொல்லுகின்றார் அடியேன் என்று. அந்த தாசத்துவத்தை சொல்லி சொல்லுகின்றார் அடியேன் மனத்தே மன்னினார் என்று. இனிமே எனக்கு என்ன அப்படின்னு இந்த இடத்துல வியாக்கியானத்தை ஆச்சரியமா ஒரு வார்த்தை சாகிறார். மேலாத்தேவர்களும் நிலாத்தேவரும் ஏவித்தொழும் என்று சொல்லும் பொழுது ராமபிரானுக்கு கைங்கரியம் பண்ணுகிறார் இளையாழ்வார் லக்ஷ்மணன். அங்கு இருக்கின்ற குரங்குகள், இடக்கை வழக்கை தெரியாத குரங்குகளும் கைங்கரியம் பண்ணுகின்றன. அந்த குரங்குகளுடைய கைங்கரியத்தையும் லக்ஷ்மணரையுடைய கைங்கரியத்தையும் ஒரு சேர ஏற்றுக்கொள்ளுகின்றார் ராமபிரான். அந்த மாதிரியா எம்பெருமான் நித்தியசூரிகளுடைய கைங்கரியத்தையும் நம்மளுடைய கைங்கரியத்தையும் ஏற்றுக்கொள்ளுபவர்களாக இருந்திருக்கிறது என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் நம்முடைய மனசிலே புகுந்து விட்டார். ஆனால் சேலை கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே இனியாவாரே. பார்க்கணும். சேலை கண்ணியரும் யுவதயா, இங்க யுவதயான்னு சொன்ன வார்த்தை இருந்துருக்கு, அதே பதத்தை அங்க பிரயோகம் பண்ற. சேலை கண்ணியரும் பெரும் செல்வமும் விபூதி என்று சொன்ன வார்த்தையை, அந்த விபூதியை சொல்லுகின்றார். அது மாத்திரமல்ல நன்மக்கள் தனையாகனு சொல்லிருக்கிறே அது சொல்லுகின்ற நன்மக்களும், மக்கள்லையும் குணவானாக இருக்கிற மக்கள். இது அசத்தாக இருந்து மக்கள் பிறந்துட்டாள்னு வச்சுக்கோங்க, அப்பாவா என்ன சொல்லுவா? என்ன பாபம் பண்ணனோ தெரியலையே, இப்படி ஒரு குழந்தைய நான் பத்து வச்சிருக்கேனேன்னு சொல்லுவா. அந்த வார்த்தை இல்லாமல் குணவான்களாக இருந்திருக்கிற மக்களாக இருந்திருக்கவும் மேலா தாய் தந்தையும் அவரே இனியாவரே. தாய் தந்தையர் மாதிருதேவோ பவா பிதிருதேவோ பவா என்று ஸ்ருதிகளாலே கொண்டாடப்பட்டதாக இருந்திருக்கிற தாய் தந்தையர்களுமாக அவரே இனியாவார். அந்த எம்பெருமான் தான் இனிமே எனக்கு சகலமுமாக என்று நம்மாழ்வார் அருள் செய்தார். ஒருபடி மேல போயிட்டார். இங்க அளவந்த சர்வம் யதேவ, சர்வம்ன்ற ஒரு சப்தத்தை சொல்லிட்டார். எல்லாமாக
இந்த சர்வம்ன்ற சப்தத்தில் தான் மொத்தமே அடங்கின்னு இருக்கு. என்னது இது? கீழே சொன்ன மொத்தமே மாதா பிதா யுவதயா தனையா விபூதி எல்லாமே ஐகிக்கும். இகலோகத்துல இந்த லோகத்துல இருக்கக்கூடிய விஷயம் ஆனா சர்வம்ன்றது. ஆமுஷ்மிகம் என்று சொல்லக்கூடிய விசேஷமும் கூட மோட்சமும் கூட எனக்கு நம்மாழ்வாருடைய திருவடி தான். ஆமுஷ்மிகம் தான் அதுவும் என்று சொல்ல சர்வம் யதேவன் நியமேன மதன்வயானாம். என்னுடைய எனக்கு மாத்திரமில்லை என்னை சார்ந்தவர்களுக்கும் மதன்வயானாம் என்பதாக சொல்லுகின்றார். எது தெரியுமா? எனக்கு என்னை சார்ந்தவர்கள். என்னை சார்ந்தவர்கள் என்றார் ஆளவந்தாரை சார்ந்தவர்கள் என்று அர்த்தம். நாம் எல்லாரும் ஆளவந்தாரை சேர்ந்தவர்கள் தான். என்ன சரீர சம்பந்தம், திருமேனி சம்பந்தம் இருக்கிறவா, அதுக்கப்புறமா ஆச்சாரிய சம்பந்தம் இருந்துருக்கிறவா, மதன்வயானாம் எனக்கு மட்டுமல்ல அவுரசமான சம்பந்தம் ஆச்சாரிய சம்பந்தம் ரெண்டும் இருந்துருக்கிறவாள், ஏதோ ஒரு பிரகாரத்தினால நமக்கு இருந்துருக்கிறவா என்பதாக. ஒரு சமயத்தில் காஞ்சிபுரத்தில் நம்மாழ்வார் உற்சவம் நடந்தது. ஸ்ரீ ஐசிங்க வெள்ளிவாயசிங்க இங்கே எழுந்தருளி இருந்து இந்த மாதா பிதா யுவதயா விபூதிக்கு அர்த்தம் சொல்லியிருந்த சாட்சின்னு வந்த ரொம்ப ஆச்சரியமாக அர்த்தம் சாட்சின்னு வந்த. அப்போ சொன்னச்சு மதன்வயானாம்னு சொல்லியிருக்கு. மதன்வயானாம்னு சொல்லியிருந்த உடனே இப்போ அப்பாவும் எழுந்தருளி இருந்த உங்களுக்கு மாத்திரம்தான் நினச்சிக்காதுங்கோ என்பதாக மதன்வயானாம்னு சொன்னதுக்கு என்ன ஆளவந்தாருடைய திருவம்சத்தை சேர்ந்தவர்கள், திருமண நம்பிகளுடைய திருவம்சத்தை சேர்ந்தவர்கள், இந்த சடமர்கள் கோத்திரத்தில் பிறந்த ஆளாக இருந்திருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவாள்லாம்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னால உங்களுக்கு மாத்திரம் நினச்சிக்காதுங்கோ. மதன்வயானன்றது எல்லாரையும் சொல்றது. ஆளவந்தார் சம்பந்தம் அவரது சம்பந்தம் ஆச்சாரிய சம்பந்தம் இப்படிப்பட்ட ரெண்டு சம்பந்தத்தையும் இட்டுதான் பண்ணிருக்கார் சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்ணிருக்கார். ஆகையால எல்லாருக்கும் தான் என்றது. ஒரு விளையாட்டா சாத்திரியமா சாச்ச விஷயம் அது. அப்படி அந்த ஆளவந்தாருடைய சம்பந்தம் பெற்றவர்கள் இன்னும் ஒருபடி மேல போற ஆளவந்தாருடைய சம்பந்தம் பெற்ற பிற்பாடு இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல ஆளவந்தாருடைய சம்பந்தம் பெற்றவர்களாக இருந்திருக்கிற ஆளவந்தாருக்கு முற்பட்டவர்களுக்கும் கூட மதன்மையானாம் அவரோட சம்பந்தம் பெற்றவர்கள் எல்லாருக்குமே எது அப்படின்னா எதேவ நியமேன மதன்மையானாம் என்பதாக சொல்லுகின்றார். அங்கேயும் ஒரு வார்த்தை பார்க்கணும். நியமேனன்ற ஒரு வார்த்தையை சொல்றார். எங்களுக்கு எல்லாம் ஒரு வஸ்துதான் மாதா பிதா யுவதயா தனையா விபூதி சர்வம் என்று எல்லாமாகவும் ஆகிறது ஒரு வஸ்து. அது எப்பவுமே அது ஆறுது. இப்போ பெரிய வெள்ளம் நடக்கிறது. இந்த பெரிய வெள்ளத்துல எங்கேயோ மாடி மேலே சிக்கின் இருக்கான். அவளுக்கெல்லாம் யாரோ ஒருத்தன் வந்து அவனை ரட்சணை பண்ணான்னாக்க அப்பா நீதம்பா எனக்கு மாமா அப்பா அத்தனை அன்னையா எத்தனான்னு நீதம்பா எல்லாம் சொல்லணும். நீதான் இன்னைக்கு பெரிய ஒரு எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீதான் பெருமாளா வந்து எங்களை காப்பாத்திட்ட அப்படி இப்படின்னு சொல்லலாம். அந்த காரியம் முடிகிற வரைக்கும் தான் ஒரு மாதம் கழிச்சு அவனே போனானா அன்னைக்கு நான் அவனை ரட்சணம் பண்ணனே இல்லட்டா நீர்னு அப்படியே அவனுக்கு என்ன ஒன்று சொல்லுவானா ஒரு ஒரு பால் சாப்பிட்டுப்போ இல்லைன்னா ஒரு வேளை சாதம் சாப்பிட்டுப்போ அப்படின்னு தான் சொல்ல போறானே தவிர அடுத்த நாள் இவன் சொத்துல பாதி அவனுக்கு கொடுக்க போறான் ஒன்றும் கொடுக்க போறது இல்லை. அந்த மாதிரி இல்லை. அது ஏதோ ஒரு கால விசேஷத்துல மாத்திரம் சொல்ற வார்த்தை நீதாம்பா சர்வமும்னு சொல்லி சொல்ற வார்த்தை அப்போ. ஆனா இது அப்படிப்பட்ட வார்த்தை இல்லை. இது சர்வம் யதேவன் நியமேன. நாம் சமானமான போகத்தை கொடுக்கூடிய ஸ்ரீ வைகுண்டத்திற்கு வந்தாலும் கூட இஹாமுத்திர பரத்ராபி இங்க சுவாமி தேசிகன்னு சொல்லும் பொழுது அவருடைய திருவடியே தான் இங்கேயும் சீவை குண்டத்திலையும் நமக்கு உய்யும் வழியாக இருந்திருக்கிறது என்று நயனாராச்சாரியார் அருளி செய்கின்றார். அந்த மாதிரியாகவே இங்கேயும் இதெல்லாம் அடியொற்றியது அளவந்தார் சீசூக்தியை அடியொற்றிய வார்த்தைகள். அதே மாதிரி இங்க அளவந்தார் ஆகிறார். எனக்கு நம்மாழ்வாருடைய திருவடி தான் எனக்கு மாத்திரமல்ல என்னுடைய வம்சத்தை சார்ந்தவர்கள் எல்லோருக்கும் எங்கும் நியமேன
மதந்தயானாம். ஏழு ஒரு வஸ்துதான் மாதா பிதா யுவதையா தனையா விபூதி என்று சொல்லக்கூடிய எல்லாமாகவும் ஆகிறது என்ற எது தெரியுமா? அது என்ன? வகுலாபிராமம். அம்மாழ்வாருடைய திருவடி எப்படிப்பட்டதாக இருந்துருக்கு? மனம் கமழ்கின்றதான திருவடி. என்ன மனம் அது? மனம் என்ன மனம் என்று கேட்டால், மகள் வகுலாபிராமம், மகிழ மரத்தினுடைய மகிழம்பூ வாசனையோடு இருந்துருக்கு. நாக்கமிழ் மகிழ் மாலை மார்பினன் மாறன் சடகோபன் ஆட்சை அழிப்பிரானை சேர்ந்தவன் வன்குருகோன் நகரான். நாக்கமிழ் மகிழ் மாலை மார்பினன் மாறன் சடகோபன் என்று தன்னையே ஆழ்வார் அருள் தன்னை சொல்லிக் கொள்கிறார். அப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற மகிழம்பூ மனம் கமழ்கின்றதாக இருந்திருக்கிற திருவடி நம்மாழ்வாருடைய திருவடின்னு சொன்னோம். வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கயுகளம், ஸ்ரீமத் ததங்கயுகளம். ஸ்ரீமத் சப்தத்தை சொல்ற ஸ்ரீமத் என்று ஸ்ரீமானாக இருக்கிறது. யாரெல்லாம் ஸ்ரீமான்? யார் ஸ்ரீமான்? விபீஷணன் சொல்ற ராவணனிடத்திலிருந்து கிளம்பி வரையர் விபீஷணன் அவரை பார்த்து சொல்றார் அந்தரிக்ஷகத ஸ்ரீமான் என்பதாக. எல்லா சொத்தையும் விட்டுட்டு வர எல்லாத்தையும் விட்டுட்டு வரவரை பார்த்து ஸ்ரீமான் சொல்றார் வால்மீகி. என்ன அவரிடத்துல இருக்குன்னா, அவரிடத்துல இருக்கிறது கைங்கரிய ஸ்ரீ ராமனுக்கு செய்யக்கூடிய சத்துநாகவர ஸ்ரீமான் என்று சொல்லுகின்றார். முதல்ல காலப்பட்சி வீட்டும் கிடக்கிறது. அப்போ சொல்லச்சு அந்த கஜேந்திர ஆழ்வார் சொல்லுகின்றார், அந்த கஜேந்திர ஆழ்வாரை நாகவரக ஸ்ரீமான் என்று சொல்லுகின்றார். அவர் போய் அவரிடத்துல என்ன ஸ்ரீம் இருக்கு, அங்கேயும் கைங்கரிய ஸ்ரீயை தான் சொல்றார். அந்த கைங்கரிய ஸ்ரீயை முன்னிட்டு கொண்டு நம்மாழ்வாருடைய திருவடியை சொல்லுகிறார், ஸ்ரீமத் ததங்கிரியுகளம். தத்து எதுன்னு சொல்றையே, ததங்கிரியுகளம் அந்த நம்மாழ்வாருடைய திருவடி தாமரைகள், அந்த திருவடியினுடைய இணைகள், திருவடி இணைகள் அதுதான் எனக்கு சக்கலமுமாக இருந்திருக்கு. அந்த திருவடி இணைகளை பிரணமாமி மூர்த்தனா, அந்த திருவடிகள் இரண்டையும் பிரணமாமி மூர்த்தனா நான் வணங்குகிறேன் என்று சொல்லுகின்றார். அதில் பிரணமாமி அப்படின்னு சொன்னாலே போறோம், மூர்த்தனா பிரணமாமி என்று சொல்லுகின்றார். தலையாலே வணங்குகிறேன் என்று சொல்லுகிறார். நான் வெறும் வார்த்தை மாத்திரமில்லை, அது பிரணமாமி அப்படின்னு பிரணமாமின்றதுக்கு பாஷ்யம் பண்ணுகிற பக்தி பிரகர்ஷ பூர்வகம் பிரஹ்வி பாவேன பஜாமி என்று அர்த்தம். பக்தியோட கூட அந்த பக்தியினுடைய வெளிப்பாட்டை அறியப்படுத்தும்படியாக அப்படியே தலை குனிந்து வணங்குவதற்க அதை சொல்லுகின்றார். நித்யா அது ஒரு நாள் மாத்திரம் இங்க பாருங்க, பிரணமாமி மூர்த்தனா அப்படின்னு சொல்லியிருக்கார். பிரணமாமி அப்படின்றது வர்த்தமான காலம், பிரசன்ட் சொல்ல சொல்லியிருக்கார். பிரசன்ட் சொல்றதுக்கு வர்த்தமான வியபதேசம் என்னன்னா, ஒரே ஒரு நாள் சேவிச்சதோட மாத்திரமில்ல, எப்பவும் சேவிச்சுருக்கு. அது அப்படியே அனுவிருத்தி இருந்துருக்கு, தொடர்ச்சி இருந்துருக்கு. அது பக்தியோட கூட எம்பெருமானை சேவிக்கிறது, அம்மாழ்வாருடைய திருவடிகளை சேவிக்கிறதுன்றது தொடர்ந்து வருது என்பதாக சொல்லுகின்றார். இது இங்க பார்க்கணும், அங்கிரியுகளம் என்று சொல்லுகின்றார். அந்த நம்மாழ்வாருடைய திருவடிகள், திருவடிகளுடைய ரெண்டு திருவடிகளையும் சேர்த்து அங்கிரியுகளம் சொல்ற. அந்த திருவடிகள் எப்படிப்பட்ட திருவடியாக இருந்துருக்குனாக்க, இன்னொரு உபமானம் அதுக்கு சொல்லவே முடியலையா. அது ஒண்ணுக்கும் இந்த திருவடி அதுக்கு சொல்லச்சு அங்கிரி யுகலம்னு சொன்னா, இந்த திருவடி மாதிரி அந்த திருவடி இருக்கு, அந்த திருவடி மாதிரி இந்த திருவடி இருந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லணுமா? வேற ஒன்னும் சொல்ல முடியாது. ஆகையால அங்கிரி யுகலம்னு சொல்லி சொல்லிட்டாரு. அங்க அப்பேற்பட்ட திருவடியை பிரணமாமின்னு சொல்லச்சு, அந்த பக்தி பிரகர்ஷத்தோட சொல்லக்கூடிய ஒரு செயல்பாட்டை சொல்லுகின்றார். மூர்தனா பிரணமாவி, நான் கேவலம் வாங் மாத்திரேன, வெறும் வாயால மாத்திரம் நான் ஸ்தோத்திரம் பண்ணல, நானு மனசால மாத்திரம் நான் பண்ணல, நான்
எல்லாத்தாலையும் சமஸ்திஷ்கா பிரணாம சாத்து அஞ்சலிம் மஸ்தகே நியசயத்து பிரணாமா சம்புடா சுசியாத்து ஹிருதயே அஞ்சலிர் அர்ப்பயேத்து பிரஹ்வாங்கா சம்புடம் குறியாத்து சா பிரஹ்வாங்க நமஸ்கிரியா அப்படின்னு சொல்லி மூன்று விதமா நமஸ்காரங்கள்லாம் பலவிதமா சொல்லப்படுகிறது. அதுல சொல்லச்சு தலைக்கு மேல கைய கூப்பிண்டு பிரணாமம் பண்றதுன்றது இருக்க, அது ஒரு வகையான பிரணாமம். அதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டா மார்புக்கு நேர அதாவது ஹிருதயத்துல அஞ்சலி சமர்ப்பிச்சுண்டு கை கூப்பிடுறதுன்றது இருக்க, அது ஒரு விதமான பிரணாமம். அதே மாதிரி பிரஹ்வாங்க உடம்ப நன்னா அப்படியே தலையை தாழ்த்திண்டு உடம்ப குனிஞ்சுண்டு பிரணாமம் பண்றதுன்றது இருக்க, இது பிரஹ்வாங்க நமஸ்கிரியான்றது பேரு. இப்படிலாம் நமஸ்கார பிரகடனத்துல எப்படிலாம் இருந்தன்ற என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லிருக்குன்றத ரொம்ப விஸ்தாரமா இந்த இடத்துல வந்து சுவாமி தேசிகன் பாஷ்யத்துல ரகசிய ரக்ஷையில அருள் செய்திருந்திருக்க. மனோபுத்தியாபிமானேன சக நெஸ்ய தராதலே கூர்மவா கூர்மவத்து சதுரப்பாதானு சிரஹ தத்ரைவ பஞ்சமம் பிரதட்சிண சமேதேன தேவம் ரூபேண சர்வதா அஷ்டாங்கேன நமஸ்கிருத்ய க்யுபவிஷ்யோக்ரதோ விபோஹோ என்று சொல்லப்படுகிறது. சாஸ்திர இதுல சம்ஹிதையில சொல்லியிருக்கிற விஷயத்தை எடுத்துருக்க. மனசு புத்தி அபிமானம் இவைகளோட கூட பூமியில நாம கால் ரெண்டு கையையும் ரெண்டு காலையும் நீட்டிண்டு நடுவுல தலையும் இது பண்ணிட்டு ஒரு கூர்மவத்து ஒரு ஆமை போல நாம வணங்கி பெருமாளை சேவிக்கணும்ன்றதெல்லாம் சொல்லிருக்க. இப்படி எல்லாம் சேவிக்கிறதுன்றது எப்படின்றத பல பிரகாரமாக இந்த இடத்துல சொல்லிருக்க. அங்க அந்த ரீதியில பிரணமாமி மூர்த்தனா என்று பிரணமாமி என்று மூர்த்தனா பிரணமாமி என்று அருள் செய்கின்றார். அவரை சேவிக்கின்றார் நம்மாழ்வாருடைய திருவடிகளை. இப்ப இதுக்கு மேல ஒரு பெரிய விசாரம் இருந்துருக்கு. இங்க ஆளவந்தார் நம்மாழ்வாருடைய திருவடிகளை தான் மாதா பிதா யுவதையா தனையா விபூதிகி சர்வம் யதேவா என்று சொல்லுகின்றார். இது கூடுமோ எல்லாமாக எம்பெரான் என்றை என்னுடைய சித்தம்னு சொல்லியிருக்க. இந்த நம்மாழ்வாரே சொல்லியார் சேலையை கண்ணியரும் என்பதாக ஏழை கண்ணியரும் பெருஞ்செல்வமும் நன்மக்களும் மேலாய் சந்தையும் மேலா தாய் சந்தையரும் அவரே என்று பெருமாளை சொல்றார். அவர் பெருமாளை சொல்லிவிட்டு இவர் என்னடாக்க நம்மாழ்வார சொல்றார். ஸ்தோத்திரத்தும் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டிய வந்த அவசியம். இதுல போய் இவர் நம்மாழ்வார சொல்றாரே இப்படி எல்லாம் இது ஒருத்தருக்கு ரெண்டு சேஷிகள் கூடுமோ என்று கேட்டா கட்டாயம் கூடும். எப்படி என்று கேட்டா பிரதான சேஷியாக பெருமாள் ஆறார், துவாரசேஷியாக நம்மாழ்வார் ஆறார். அந்த பிரதானமாக இருந்திருக்கிறவர் பெருமாள். பாகவத அந்த பகவத் சம்பந்தம் இருக்கிறதுனால பாகவதர்களும் நமக்கு சேஷியாரார். இவர்கள பிரதானமாக இருந்திருக்கிற நம்மாழ்வார். ஒரு யாகத்துல சேஷித்துவம்னு சொல்லச்சு, யாகம் பொருடாசம் இரண்டுத்துக்குமே எப்படி சேஷித்துவம் வருதோ கிரத்துக்கு. யாகம்ன்றது தேவதோத்தேசேன திரவிய தியாகம். ஒரு தேவதை இந்திராயுதன் நம்ம மகா அப்படின்னு சொல்லி ஒரு வஸ்துவை போடுறோம். அந்த திரவியம் எது வேணா இருக்கட்டும், சாதமா இருக்கட்டும் இல்லைன்னா நெய்யா இருக்கட்டும் எது வேணா இருக்கட்டும், அந்த கிரியையில இந்த வஸ்து இல்லைன்னா கிடையாது, அந்த யாகமே பண்ண முடியாது. இந்த ஆச்சாரிய சம்பந்தம் இல்லைன்னாக்க எம்பெருமானே கிடைக்க மாட்டார் நமக்கு. அந்த யாகம்தான் உத்தேசமா இருந்தாலும் இந்த வஸ்துலயும் ஒரு சேஷித்துவம் வர்றது எப்படியோ அதே மாதிரிதான் நம்மாழ்வாரும் என்பதை வச்சு இந்த இடத்துல நம்மாழ்வாருக்கு ஒரு சேஷத்தை ஒரு சிறப்பை சொல்லி அந்த நம்மாழ்வாருடைய திருவடி தாமரைகளை நான் வணங்குகின்றேன், பிரதானமாமி பிரணமாமி மூர்த்தனா என்று நம்மாழ்வாருடைய ஏற்றத்தை இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்கின்றார். ஏற்பட்ட நம்மாழ்வாருடைய அனுகிரகமும் ஆளவந்தாருடைய அனுகிரகமும் நாதமுனனுடைய அனுகிரகமும் சுவாமி தேசிகனுடைய அனுகிரகமும் நம்ம எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே நமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.